ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு ஒரு விதமான சிறப்புகள் இருக்கு. அதுல குறிப்பா இந்த ஆடி ஞாயிறு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள்ல அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே முதல்ல நம்ம பார்த்த மாதிரி அந்த கூழ் வார்த்தல் அப்படிங்கிறது நம்முடைய நினைவிற்கு முதல்ல வரக்கூடிய ஒன்று. ஏன்னா அந்த அம்மன் வழிபாடும் கூழும் தான் ஆடி மாசம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது. அது மட்டும் இல்ல, செல்லாத்தா எங்க மாரியாத்தா அப்படின்னு அந்த பாடல்கள் கோவிலுக்கு கோவில் ஒலிக்கக்கூடியது. இந்த ஆடி மாதம் கோலாகலமான ஒரு வைபவமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை விட இந்த ஆடி மாதத்திற்கு என்ன பெரிய சிறப்பை நம்மளால சொல்லிட முடியுங்க. இந்த ஆடி ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்ம வீட்டுல பார்க்கும் பொழுது திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரும்பாலான இல்லங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கவலை என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வீட்டுல யாருக்காவது கல்யாணம் ஆகாம இருந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப மனவேதனை அவர்களுக்கு ஏற்படுகின்றது. ரொம்ப வருஷமா நாங்களும் நிறைய வரம் பார்க்கிறோம், ஆனா கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அது பெண்ணாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவரவர் வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடியது ஒரு பெரிய விமோசனத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். அவர்களுக்கான வழி, இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில கன்னியா பூஜை என்று சொல்லக்கூடியதை செய்தால் அது அவர்கள் எதிர்பார்த்த பலனை அவர்களுக்கு நிச்சயமாக தரும். இந்த கன்னி பூஜை என்று சொல்லக்கூடியது பல வீட்டுல ஒரு வழக்கமாக உண்டு. மங்களை பெண்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒவ்வொரு வீட்டுல வழக்கம் வழிபாடு முறை இருக்கும். ஆனா எல்லாருக்குமே அந்த வழக்கம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு சில குடும்பங்களுக்கு உண்டு, வழி வழியாக அவங்களுடைய வீட்டுல பண்ணுவாங்க. ஆனா அப்படி இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த கன்னி பூஜை செய்யணுங்கிற ஒரு ஆசை இருப்பவர்கள் கூட இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையில அந்த பூஜையை நிச்சயமாக செய்யலாம். இந்த கன்னி பூஜை என்பது என்ன? கன்னி தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். முக்கியமா அம்மனுடைய ரூபங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம், பாலா திருப்புர சுந்தரியாக இருக்கக்கூடிய அந்த ரூபம், அதே போல கன்னியாகுமரியாக அம்பிகை இருக்கக்கூடிய இந்த ரூபங்கள் எல்லாத்தையும் கன்னியா தெய்வங்கள்னு சொல்கின்றோம். அப்படிப்பட்ட கன்னி ரூபத்தில் இருக்கும் அம்மனை வழிபடுவதுதான் இந்த கன்னி பூஜை அப்படிங்கிறது. வழக்கமா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, பூ பெய்தாத கன்னி குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தைகளை வைத்து அவர்களை அம்மனாக பாவித்து இந்த பூஜை செய்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் எல்லா சமயத்திலும் நமக்கு அது போல குழந்தைகள் கிடைப்பாங்களான்னு தெரியாது. சில சமயம் நம்ம வீட்டுல இருக்கலாம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் வீட்டுல இருக்கலாம். ஆனால் எங்கேயோ வெளிநாடுலாம் நம்ம இருக்கும் பொழுது அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. தேடிக்கொண்டு செல்வதற்கான ஒரு அவகாசமும் நமக்கு இருக்கா அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாலையை மனதில் நினைத்து நாம் வழிபட்டாலே அவர்களுக்கான அந்த கவலை எல்லாம் நீங்குகிறது. முக்கியமா திருமணத்திற்காகவே இருக்கக்கூடியது இந்த கன்னியா பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கன்னியா பூஜையானது ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அப்படி பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக மன நிம்மதி ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. ஏன்னா இதுவும் ஐதீகம் அப்படிங்கிறத தாண்டி பல பேரினுடைய அனுபவம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இந்த ஆடி செவ்வாய் என்று சொன்னாலே பொதுவாகவே செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி செவ்வாய் கிழமை அன்று வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அன்றைய தினம் அம்மனை நாம் வழிபட்டோமே ஆனால் ஏன் தெரியுமா மாதுளம் பூ நிறத்தாளை என்று அபிராமப்பட்டர் அவளை பற்றி அற்புதமாக பாடுகின்றார். அபிராமியாக இருக்கக்கூடிய அம்பிகை மாதுளம் பூ நிறத்தாளை என்று அந்த சிவப்பு, செவ்வாய் என்று சொன்னாலே சிவப்பு. அப்போ ஒரு சிவப்பால நமக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களை அம்மன் என்றும் சிவப்பானவள் நமக்கு தகர்த்து எறிவதற்கு வழிபடுவதுதான் இந்த ஆடி செவ்வாய்க்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அதே போல ஆடி வெள்ளிக்கிழமை
கேட்கவே வேண்டாம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடாதது என்று நம்முடைய முன்னோர்கள் பலதை சொல்லி இருக்கின்றார்கள். நமக்கே தெரியும், அன்று முடி வெட்டுவது, நகத்தை வெட்டுவது, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. இன்னும் சில பேர் ரொம்ப அழகாக சொல்வார்கள், இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஊசி எடுத்து கோக்கக்கூடாது, அன்னைக்கு தையல் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். ஏன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது அம்மன் தவம் செய்தது என்பதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஊசியில நம்ம எதுவும் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னார்கள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை விசேஷம், அதில் இந்த ஆடி வெள்ளி என்று சொல்லி விட்டால் கேட்கவே வேண்டாம். ஆடி வெள்ளிக்கான விசேஷம் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க. அந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 4 வெள்ளிக்கிழமை வரலாம், 5 வெள்ளிக்கிழமை வரலாம், அது போல இருக்கும். ஒவ்வொரு வருடத்துக்கு அது மாறுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு நிவேதனம் சொல்வார்கள். கொழுக்கட்டை போடும் பொழுது நைவேத்தியமாக அதற்கு ஒரு பலன் கிடைக்கின்றது. அதே போல ஆடி மாதத்துல பாயசம் நிவேதனம் செய்வது, சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வது, இதெல்லாம் இருக்கு. முக்கியமா ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா, மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது இந்த ஆடி வெள்ளிக்கும் தை வெள்ளிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. மற்ற மாதங்கள்ல இந்த மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப பண்ண மாட்டோம். ஆனா ஆடி வெள்ளியிலையும் தை வெள்ளியிலையும் ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த மாவிளக்கு இடுவது என்பதை நம்ம எல்லாருமே முன்னோர்கள் சொல்லி கடைபிடித்து வருகின்றோம். இந்த மாவிளக்கு போடுவது எதற்கு அப்படின்னு பார்த்தா, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த அம்பிகை அதை நீக்க வேண்டும் என்பதனால் அவளை பிரார்த்தித்து நாம் இந்த மாவிளக்கு இடுகின்றோம். அந்த மாவிளக்கு என்பது நாம் இடுவதே அம்மனுடைய ஒரு பேரருளை பெறுவதற்காகத்தான். நம் வாழ்க்கை என்பது இருள் சூழ்ந்து இருக்கின்றது. இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு மா விளக்கேற்றி அவளை வழிபட்டால் ஞான விளக்காக அவளே நம்மோடு இருந்து நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றி பேரருளை தருவாள் என்பதனால் இந்த மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமையில சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப மகத்துவமான ஒன்று. சுமங்கலி தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பிகையின் ரூபம் பலது உண்டு. காமாட்சி, மீனாட்சி இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியவள் லலிதா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய லலிதை. இப்படிப்பட்ட தெய்வங்களை நாம் வழிபட்டால் நம் அத்தனை பேருக்கும் நம்முடைய மாங்கல்ய பலமானது நீடிக்கும். நம் வாழ்வில் சீரும் சிறப்பும் நமக்கு பொங்கும். இதுல எந்த விதமான திரும்ப திரும்ப ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே அனுபவ ரீதியாக பலரும் உணர்ந்தது. எத்தனையோ பேர் இது போல வழிபாடுகள் செய்து அவர் வாழ்வில் அவர்களுடைய அத்தனை கஷ்டங்களும் விட்டு விலகியதை அவர்களுடைய அனுபவ ரீதியாக சொன்னது உண்டு. அதுபோல இந்த ஆடி மாத வழிபாடு இதனால தாங்க அவ்வளவு சிறப்புகள் கொண்டது என்றே நாம் சொல்லலாம்.